வணக்கம், இது லங்கா4 இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். களத்தில் ஏற்படவுள்ள மாற்றம், உக்ரைன் ராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட தாங்கிகள். உக்ரைன் போரால் அண்டை நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு. நிதி கொள்வனவு நிராகரிக்கப்பட்டாலும் உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்பதாக அமெரிக்கா நிதி கொள்வனவு நிராகரிக்கப்பட்டாலும் உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்பதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு. உக்ரைனின் போர்த்திறனை யாராலும் பலவீனப்படுத்த முடியாது, ஜெலக்சி. உக்ரைனியர்களுக்கு வழியான மகிழ்ச்சியான தகவல். உக்ரைனுக்கு வீரர்களை அனுப்பும் திட்டமில்லை, பிரிட்டன் கருத்து. தொடர்பின விரிவான செய்திகள். பழுதுபார்க்கப்பட்ட சிறுத்தை தாங்கிகளின் முதல் தொகுதியை போலந்து உக்ரைனிடம் ஒப்படைத்துள்ளது. அடுத்த தொகுதி தாங்கிகளின் பழுதுபார்க்கும் பணி தொடர்கிறது என்று போலந்து தெரிவித்துள்ளது. முன்னணியில் உக்ரைனிய ராணுவத்திற்கு உண்மையான உதவிகளை வழங்குவதே எங்கள் முன்னுரிமை என்பதை இது தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது என்று போலந்து வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வெடிமருந்துகள், உதிரி பாகங்கள், விநியோகம் மற்றும் உபகரணங்கள் பராமரிப்பு ஆகியவற்றில் தனது ஒத்துழைப்பை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதாகவும் போலந்து குறிப்பிட்டுள்ளது. உக்ரைனில் நடந்த போர் அண்டை நாடுகளுக்கு எவ்வளவு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பிரதிபலிக்கும் ஒரு அரசியல் நிகழ்வு அண்டை நாடான ஸ்லோவாக்கியாவில் பதிவாகியுள்ளது. யூகோஸ்லாவியாவின் முன்னாள் குடியரசான ஸ்லோவாக்கியாவில் நடந்த பொதுத் தேர்தலில் ரஷ்ய சார்பு கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஸ்லோவாக்கியாவில் புதிய அரசாங்கம் அமைப்பது குறித்து அதன் தலைவர் ரோபர்ட் ஃபிகோ ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்லோவாக்கியாவின் தற்போதைய அரசாங்கம் உக்ரைனுக்கு போர் உதவிகளை வழங்கினாலும் ராபர்ட் ஃபிகோ அதை நிராகரிக்கிறார். ஹங்கேரியை போன்று புதிய ஸ்லோவாக்கிய அரசும் உக்ரைனுக்கு ராணுவ உதவியை வழங்க மறுக்கலாம் என்று கூறப்படுகிறது. உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் ரஃபெட் ஃபிகோ கூறுகிறார். நேட்டோவில் உறுப்பினராக உள்ள ஸ்லோவாக்கியா உக்ரைனில் போரை ஆதரிக்கிறது. ஆனால் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் ரஷ்யாவை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் மேற்கு நாடுகளின் முயற்சிகளை ஆதரிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. உக்ரைனுக்கு ராணுவ உதவி வழங்குவதற்காக அமெரிக்க வரவு செலவு திட்டத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட நிதி கொள்வனவு நடைமுறை நிராகரிக்கப்பட்டாலும் உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். புதிய வரவு செலவு திட்டத்தில் உக்ரைனுக்கு போர் உதவியாக $6 பில்லியன் ஒதுக்க அமெரிக்கா முன்மொழிந்த நிலையில் எனினும் இதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. எவ்வாறாயினும் கடைசி நிமிடத்தில் வரவு செலவு திட்டம் நிராகரிக்கப்பட்ட போதிலும் உக்ரைனுக்கான ராணுவ உதவி நிறுத்தப்படாது என்று வெள்ளை மாளிகை சுட்டிக்காட்டியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் வரவு செலவு திட்டம் நிராகரிக்கப்பட்ட போதிலும் அமெரிக்காவின் ஆதரவை உக்ரைன் தொடர்ந்து பெறுவதை நம்பலாம் என பைடன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி, எந்த சூழ்நிலையிலும் உக்ரைனுக்கான அமெரிக்க ஆதரவை குறுக்கிட அனுமதிக்க முடியாது. உக்ரைன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தனது நாட்டிலிருந்து தொடர்ந்து ஆதரவை பெறும். போருக்கான நிதியை மீட்டெடுப்பது குறித்து அவர் உட்பட அமெரிக்கர்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக வருவார்கள் என தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான தமது நாட்டின் போர்த்திறனை பலவீனப்படுத்த எந்த ஒரு சக்தியாலும் இயலாது என்று உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலக்சி தெரிவித்துள்ளார். உக்ரைனிய தற்காப்பாளர்கள் தின விடுமுறையை முன்னிட்டு பதிவு செய்யப்பட்ட அவரது உரை வெளியிடப்பட்டது. உக்ரைன் வெற்றி பெறும் வரை போரை தொடர உறுதி பூண்டிருப்பதாக அவர் அந்த பேச்சில் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனின் நிலைத்தன்மை, பலம், துணிச்சல் இவை எதனையும் எந்த ஒரு சக்தியாலும் சீர்குலைத்துவிட முடியாது என்றும் ஜெலக்சி தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கான நிதி உதவி அளிக்கும் மசோதாவை அமெரிக்க நாடாளுமன்றம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதைத் தொடர்ந்து ஜெலக்சியின் கருத்து வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் வாழும் அனைத்து உக்ரைனியர்களுக்கும் தற்காலிக பாதுகாப்பை வழங்க உறுப்பு நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் அறிவித்துள்ளது. தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் வசிக்கும் உக்ரைனிலிருந்து 4 பில்லியனுக்கும் அதிகமான அகதிகளுக்கு உறுதியளிக்கும் வகையில் தற்காலிக பாதுகாப்பை நீட்டிக்க முடிவு எடுக்கப்பட்டது. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போரிலிருந்து தப்பியுள்ளவர்களுக்கான தற்காலிக பாதுகாப்பை March 4, 2024 முதல் March 4, 2025 வரை நீட்டிக்க ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த ஸ்பெயின் உள்துறை அமைச்சர் பெர்னாண்டோ கிராண்டோ மாஸ்லக்கா கோமேஷ் ஐரோப்பிய ஒன்றிய உக்ரைன் அகதிகள் அனைவருக்கும் ஆதரவளிக்கும் என்று கூறியுள்ளார். உக்ரைனுக்கு தங்கள் நாட்டு வீரர்களை அனுப்பும் திட்டமில்லை என்று பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் அறிவித்துள்ளார். முன்னதாக உக்ரைன் வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக தங்கள் படையினர் அந்த நாட்டுக்கு அனுப்பப்படலாம் என்று பிரிட்டன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிராண்ட் ஷாப் கூறியிருந்த கருத்தை திரும்பப் பெறும் வகையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மான்செண்டர் நகரில் நடைபெற்ற ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆண்டு கூட்ட தொடக்கத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய சுனக் இது குறித்து உக்ரைன் வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக பிரிட்டன் வீரர்களை அங்கு அனுப்புவதற்கான திட்டம் எதுவும் தற்போதைக்கு இல்லை. இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிராண்ட் ஷாப் கூறிய கருத்து என்றாவது ஒரு நாள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை மட்டுமே பிரதிபலிக்கிறது. எதிர்காலத்தில் உக்ரைன் வீரர்களுக்கு அந்த நாட்டில் பிரிட்டன் ராணுவத்தினர் பயிற்சி அளிக்கலாம் என்றார் ரிஷி சுனக். முன்னதாக இராணுவ உயரதிகாரிகளுடன் ஆலோசித்த பிறகு உக்ரைன் வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அந்த நாட்டுக்கு பிரிட்டன் படையினர் அனுப்பப்படலாம் என்று கூறியிருந்தார். இதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இது குறித்து ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்வெடேவ் கூறுகையில் உக்ரைனுக்கு வரும் பிரிட்டன் படையினர் குறிவைத்து தாக்கப்படுவார்கள், அதற்கான சட்டப்பூர்வ உரிமை தங்களுக்கு உள்ளது என்று எச்சரித்தார். இந்த நிலையில் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் இவ்வாறு கூறியுள்ளார்.
மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lanka4.com என்ற நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. நம்ம lanka4 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.